எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தாப்பா வந்து அடுத்த மேட்ச் ஆடுவாரா, ஹைதராபாத் மேட்ச் ஏன் ஆடலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் அகெயின்ஸ்ட் பெங்களூர் எஃப்சி அவர் கன்ஃபார்மாக ஆடுவார்னு கோச்சே 100% அவர் வாயை திறந்து சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கோச் வந்து ஹைதராபாத்துக்கு அகெயின்ஸ்டாக நம்ம லாஸ் ஆனதும் ஒரு சில ஒரு ஒரு இப்படிலாம் இவர் சொல்லுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வந்து அவர் பேசியிருந்தார். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தாப்பா வந்து நிச்சயமாக அடுத்த மேட்ச் ஆடுவார் அப்படின்னு கோச் அவர் வாயை திறந்து அவரே சொல்லிட்டார். அவர் ஏன் போன மேட்ச் ஆடலை அப்படின்னா, அவர் வந்து 100% ஃபிட்டாக ஆகலை அப்படின்னு தாப்பாவே சொன்னதுனால அந்த கேம் நான் வந்து ஹைதராபாத் அகெயின்ஸ்டாக அவர் ஆட வைக்கல அப்படின்னு கோச் சொல்லியிருந்தார் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக பெங்களூர் எஃப்சி மேட்ச்சில் தாப்பா கன்ஃபார்மாக ஆடுவார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன் சென்னை எஃப்சிக்கு ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஹைதராபாத் மேட்ச்சில் அவர் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த கேம் வந்தால் லான்ஸா அவர்களாம் வரும்போது ஓகே, சென்னையின் வந்து அட்லீஸ்ட் இனிமேல் வந்து ஒரு ப்ரைடுக்காகவது விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆடுவாங்கன்னு தோணுது. வந்தால் ஒரு நல்ல கேமாக இருக்கும் அப்படின்னு தான் ஃபேன்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இந்த சீசன் வந்து ஒரு என்ன தான் ஒரு மோசமான சீசனாக இருந்தாலும், ஃபேன்ஸுக்கு வந்து ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்குது கோச் அண்ட் செலெக்ஷன் அண்ட் சப்ஸ்டியூஷன் இந்த மாதிரி. பட் கோச்சிட்டேருந்து இந்த மாதிரியான ஒரு வேர்ட்ஸ் வந்து நிச்சயமாக ஃபேன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ரொம்ப அமைதியாக இருந்த ஒரு கோச் இப்போது திடீர்னு இப்படிலாம் பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபேன்ஸ் வந்து இவரை என்னவா பார்க்க போகிறாங்க அப்படின்னு தெரில. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமேல் வந்து பிளேயர்ஸ் வந்து ப்ரீமியர் லீகில் ஆடுற பிளேயர்ஸ் கூட சான்சஸ் வந்து மிஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து என்னோடய கோச்சிங் கேரியர்லே இந்த மாதிரி ஒரு இதை வந்து பார்த்ததே இல்லை, இவ்வளோ சான்சஸ் மிஸ் பண்ணுறத. இனிமேல் வந்து கோல் ஸ்கோர் பண்ணணும்னா அதை வந்து யாராவது எப்படி கோல் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு வேக்சின் மூலயமா தான் அவங்களுக்கு ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாக பேசினதுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை அவர் மனசில் இருக்க ஆதங்கத்தை சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு புரியலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே யார் வந்து ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தீங்கன்னா, கோச் தான். முழுக்க முழுக்க கோச் அண்ட் கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் தான். ஏன்னா இவங்க தான் இந்த பிளேயர் வேணும்னு சூஸ் பண்ணி சைன் பண்ணாங்க. இப்போ அந்த பிளேயர் வந்து நம்பிக்கை வச்சாங்க, இவர் கோல் ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு. யாக்கப் சில்வெஸ்டர், இஸ்மா, ரஹீம் அலி மேலே வச்சாங்க. ஆனால் அவங்க நம்பிக்கை வச்ச அளவுக்கு ஃபார்வர்ட்ஸ் வந்து பிரகாசிக்கலை, அதான் உண்மை. இப்போது வந்து அடிப்பாங்க அடிப்பாங்க அடிப்பாங்கன்னு நம்பிக்கையாக சொல்லிட்டு இருந்த கோச் வந்து இப்போ திடீர்னு வந்து இப்படி பேசும்போது, இது வந்து இனிமேல் தான் பாசிட்டிவாகவே நம்ம டோர்னமெண்ட்டை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலையில் இவரே வந்து முடிவு பண்ணிட்டார் போல், நமக்கு வந்து டோர்னமெண்ட் அவுட் அப்படின்னு இவரே வந்து சொல்லிட்டாரு. இது பார்க்கும்போது கரெக்டான டைமில் போயிட்டு இப்படி ராங்கான நியூஸ் சொல்கிறது வந்து ஃபேன்ஸுக்கு இந்த அளவு டிசப்பாயிண்ட்டாக இருக்குன்னு தெரில. இது வந்து நிச்சயமாக பிளேயர்ஸோட கான்ஃபிடென்ஸே பிரேக் பண்ணும், அதில் வந்து டவுட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் உங்கள் டீமை வந்து அவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதை வந்து இன்னொரு மாதிரியும் பார்க்கலாம், இப்படி சொன்னால் தான் பிளேயர்ஸ்க்கு வந்து ரோஷம் வந்து கோல் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு கூட இருக்கலாம். பட் இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு ஆஸ் எ இண்டிவிஜுவல் உங்களை பொறுத்து தான் இருக்குது எப்படி இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நிச்சயமாக அடுத்த கேம் வந்து ஒரு நல்ல கேமாக அமையணும். ஆனால் அதுக்கு முன்னாடி சென்னை எஃப்சி பாயிண்ட்ஸ் டேபிளில் அவங்க இருக்க நிலமை, அவங்க இருக்க நிலமைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாதாளத்தில் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இப்போது ஜம்ஷெட்பூர் ஜெயிச்சு மேலே வந்துட்டாங்க, பெங்களூரு மேலே வந்துட்டாங்க, ஆல்ரெடி ஹைதராபாத், நார்த் ஈஸ்ட், எஃப்சி கோவா இந்த மாதிரி ஈமிக்கிற மாதிரி மியம் மியம்னு அந்த பாயிண்ட்ஸ் டேபிளை மிச்சிகிட்டு இருக்காங்க. இதில் சென்னையில் எப்படி மேலே வரப்போகிறாங்க அப்படிங்கிறதா இங்கே மிகப்பெரிய டவுட்டு. என்ன தான் இருந்தாலும் ஜம்ஷெட்பூர் வந்து போன மேட்ச் நல்லா ஆடினாங்க, அதுவும் பிஎஃப்சி வந்து எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் கங்ஸ்டர் ரொம்பவே நல்லா ஆடினாங்க. அதுவும் கிளைடன்ஸ் இல்லாமல் சுனில் சேத்ரியும் ஒரு வின்னிங் பர்ஃபார்மன்ஸுங்கிறத கொடுத்தாங்க. ஸோ சிஸ்கோவும் ட்ரைனிங்கில் வந்து ஜாயின் பண்ணி இப்போது இறங்கி ஆடியிருக்காரு. அடுத்த மேட்ச் நிச்சயமாக ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும். எப்படி அவங்க ஃபார்வர்ட்ஸ் ப்ரைமரி ஃபார்வர்ட்ஸான கிளைடன் சில்வா, சுனில் சேத்ரியா சென்னையின் தடுத்து நிறுத்துவாங்க அப்படிங்கிறதுல தான் இங்கே ஒரு இந்த மேட்சுக்கான ஒரு பரபரப்பே இருக்கும். ஸோ இனஸ் வந்து அடுத்த மேட்ச் அவைலபிள். பட் அந்த கேமில் தீப் ஜெரி எலிசாபி அகைன் 3 எல்லோ கார்ட்ஸோடு வருவாங்க. என்ன இருந்தாலும் ஒரு ஹடில்ஸோடைய சென்னையின் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சீசன். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம்.